நல்லா தான் ப்ரோ இருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அடல்ட் கண்டெல்லாம் இருந்தது, சரி ஓகே அதான் பார்த்தாச்சு. செகண்ட் ஹாஃப் லாக லைட்டா இருந்தது. செல்வராகவன் வந்தோடனே முஸ்டாரு, படத்தே முஸ்டாரு, அவர் தான் தூக்கி வச்சிருக்காரு படத்து. படத்துல செல்வராகவன் பண்ணிருக்காரு, செல்வராகவன் தான் பண்ணிருக்காரு படத்து. அந்த மாதிரி அவர் மூஞ்சி காட்டுற மாதிரி போயிட்டு காட்டினாங்க, சரி ஓகே லாக லைட்டா இருந்தது. அவர் வந்து போன் எடுக்கும் போது அந்த சீனை பாக்கணுமே, தியேட்டர் ஏஞ்சி கத்துது, அவர் மூஞ்சா பாக்குறதுதான் படத்துக்கே வரும். அந்த மாதிரி தான் அவரு. படம் பாக்குறதுக்கு முன்னாடியே தெரியுமா செல்வராகவன் அடிச்சிருக்காரு? போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வாய்ஸ் கேட்டோடனே கத்துறோம். அந்த மாதிரி அவருக்குதான் அந்த படம். ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படி பண்ணிருக்காங்க? அவங்க தரமா பண்ணிருக்காங்க அவங்க. ஓகே அந்த ஆக்டிங் சூப்பர். ஓகேவா? இது வந்து இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுது? அந்த படம் நான் பார்க்கல, ஆனால் இந்த படம் ஓகே. ஓகே தான், ஆனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் செல்வராகவனுக்கே பார்க்கலாம். செல்வராகவன் இந்த மாதிரி ஓரளவு படம் ஒர்த்தா? ஒர்த்து தானா? ஓகே. படம் எப்படி இருக்கு? ஆ நல்லா இருந்து. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? அவங்க ஹீரோயின் கேரக்டர், ஹீரோ கேரக்டர் தான் செம்மையா இருந்தது. ஹீரோ கேரக்டர். ஸோ படத்துல என்ன ஸ்பெஷலா சொல்லிருக்காங்க? அவங்க ஸ்பெஷலா சொன்னது அவங்க அதான் அந்த கம்பெனில வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்கு, அவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா சொல்லிருக்காங்க? கரெக்டா சொல்லிருக்காங்க. ஸோ படத்துல செல்வராகவன் இருக்காரா? செம்ம கேரக்டர், செம்மையா இருந்தது. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சஸ்பென்ஸா போயிடுச்சு, மூஞ்சே காட்டல. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க போன் எடுக்கும் போதுதான் மூஞ்சே காட்டுவாங்க. தரமா இருந்தது. எழுந்து கத்துறோம் அவர் தான் வந்து லாஸ்ட் 20 நிமிஷம் கூஸ் பம்ப் சீன். அவர் வந்து நிர்மையாவே கத்துறோம் எல்லாரும் ஏஞ்சி. அந்த மாதிரி சீன் செம்மையா இருந்தது. சோ படம் ஓவரால நல்லா இருந்தது. ஓகே ப்ரோ, படம் எப்படி இருக்கு? ஆ படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் சின்ன படம் தான், 2.5 hours தான். இது ஆக்சுவலி வந்து ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இப்போ பொண்ணுங்கெல்லாம் வேலைக்கு போனால் நம்ம அவங்க ஜாலியாக இருக்காங்க, வீட்டில் இருந்தாலும் அவங்க ஜாலியாக இருக்காங்க, அவங்க என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் நம்மளுக்கு வந்து மற்ற படம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு. பட் இந்த படம் பார்த்தா நம்மளுக்கு புரியும் பொண்ணுக்கிற கஷ்டம் என்ன, முக்கியமாக முஸ்லீம் பொண்ணு படுற கஷ்டம். ஏன்னா அவங்களாம் வீட்டில் வெளியே விட மாட்டாங்க, வெளில விட்டாலும் ரெஸ்ட்ரிக்ஷன், 1/2 hour வரணும், 1 hour வரணும், லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு பொண்ணு வெளில வந்து அவளோட வீட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறா, அவளால் முடிஞ்ச பார்ட்டிசிபேஷன் எப்படி கொடுக்குறா அப்படின்றது தான் கதை. ஸோ நல்ல ட்ராவல் ஆகுது. படத்தில் வந்து முஸ்லீம்ஸை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு அது தேவையா இல்லை? தேவையில்லை. இல்லை இல்லை, முஸ்லீமை மையமாக வச்சு எடுக்கல. முஸ்லீம் பொண்ணுக்கு வர கஷ்டம் என்ன, அவளால் எப்படி வீட்டு விட்டு வெளில வர முடியல, வீட்டுப்படுற கஷ்டத்தையும் பார்க்குறா, அவளால் ஹெல்ப்பும் பண்ண முடியல. நார்மலாக எல்லா பொண்ணுக்கும் வரது தான் வரும், முஸ்லீம் பொண்ணு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது. அதான் கதை. இப்போ நார்மல் பொண்ணு எடுத்தாலும் நார்மல் பொண்ணு வந்து கஷ்டப்படுறது நிறையா படத்தில் பார்த்துருவோம், பட் முஸ்லீம் பொண்ணு கஷ்டப்படுறது நம்ம அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு இந்த படம் சமர்ப்பணம். ஸோ லைனாக அடுத்தடுத்து பாலிவுட்ல காஷ்மீர் ஃபைல்ஸ், மலையாளத்தில் வந்து கேரளா ஸ்டோரி. காஷ்மீரி ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரின்றது அது தனி, அது வந்து முஸ்லீம்ன்ற ஒரு மதத்தையே வந்து தப்பாக காட்டியிருப்பாங்க, ஈழப்படுத்தி காட்டியிருப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லை, அவங்களோட கஷ்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இது இங்கே கம்பேர் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா அப்புறம் நம்ம ரிவ்யூ எடுக்கிட்டே வேஸ்ட். அதுக்கு தான் ஸோ ஓவரால் படம் ஒர்த்தான? ஆ ஒர்த்து தான். ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒரு சண்டேஸில் வந்து சாப்பிட்டு மதியம் 3 மணிக்கு நல்லா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ். நல்லாயிருக்கு, சீரியஸ்லி சூப்பர். நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சி வந்தது என்னதுன்னா, ஏன்னா எல்லோரும் ரிலீஜன் சொன்னாங்க. ஸோ உண்மையிலே அதுதானா அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் பார்க்க வந்தேன். ஆனால் அது இல்லை, கண்டிப்பாக சீரியஸாக எனக்கு ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உண்மையிலே சொல்லணுன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இல்லை போரிங்காக இருக்கும், மேக்ஸிமம் பசங்க பார்த்தாங்கன்னா போரிங்காக இருக்கும், சரி இருக்காது அப்படி இப்படிம்பாங்க. கிடையாது, உண்மையிலே ஒரு பொண்ணு மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத கண்டிப்பாக வீட்டு ஆளுங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னன்னு ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எது எதுக்காண்டி யோசிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான படமாக தான் நான் நினைக்கிறேன். சீரியஸ்லி வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, வெளியில் போகிற இடத்துலையும் சரி, நிறையா இடத்துலையும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான இந்த படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ படம் எந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குது? ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெண்களை பற்றி இப்போ ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. பட் இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு நிறையா சாங் போடுறது இல்லை அது இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபுல் சவுண்ட் செம்ம, உண்மையிலே ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாலிட்டிக்கான ஒரு ஃபேமிலி லைஃப்பில் நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி இருந்தது. மற்றவங்க சொல்கிற மாதிரி சும்மா ஒரு 2 சாங் கண்டிப்பாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சாங் எங்களுக்குலாம் இன்க்ளூட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ரியல் லைஃப் எப்படி இருக்குமோ அப்படி தான் போச்சு உண்மையில. ஸோ படத்தில் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு நடக்கிற கொடுமை ஏதாவது சொல்லியிருக்காங்க, இது இந்த படத்துக்கு இது முக்கியமாக இல்லை? சீரியஸ்லி கிடையாதுங்க, முஸ்லீமுக்கு ஹிந்து கிறிஸ்டின்ஸ்லாம் கிடையாது, பெண்களுக்கான படம் மட்டும்தான். எல்லோரும் அப்படி நினைக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுனால முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்ங்காங்க. இதே அவர் ஒரு ஹிந்தி வீட்டிலேருந்து வெளியில் வந்திருந்தாங்கன்னா ஹிந்து ஹிந்துன்னு சொல்லுவாங்களா? என்னது இது?
அவங்க ஒரு ஒரு இமேஜினேஷன், அதாவது ஒரு டைரக்டரோட கற்பனைலாம் அவங்க ஒரு முஸ்லீம் வீட்டு பொண்ணு அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. முஸ்லீம் வீடு ஹிந்து வீடுலாம் கிடையாது. எல்லார் வீட்லேயுமே பெண்கள்னால இப்படி தான் இதுதான் இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உண்டு. ஹிந்து வீட்டில் மட்டும்தான் இருக்குது, கிறிஸ்டின் வீட்டில் மட்டும்தான் இருக்குது, முஸ்லீம் வீட்டில் மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிலீஜன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை. படத்துல எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. சினிமாட்டோகிராஃபி ஸ்டைலாக இருக்கட்டும், ரெண்டாவது எடிட்டிங் கட்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஒரு கம்மி பட்ஜெட்னு சொல்ல முடியாது, எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியல, பட் சூப்பராக நல்லா இருந்தது. ஏன்னா வேற ஒரு ரெண்டு மூணு சாங்கு இல்லை ஒரு ஆக்ஷன் ஃபைட் அப்படி பார்த்துட இந்த மாதிரி படத்துக்கு போனால் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருந்தது. ரெண்டாவது இஷ்யூ கதையோட கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கதை எப்படி டைரக்டர் சொல்கிறாருன்னு இருக்குது. ஸோ அந்த டைரக்டர் வந்து சுவாரஸ்யமாக சொல்கிறான், லாகே அடிக்கல ப்ரோ, ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல எங்களுக்குலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்று எதிர்பார்த்தோம், அது சம்மந்தமே இல்லாமல் செகண்ட் ஹாஃப் வந்து இதுதான் வரப்போ இதுதான் நடக்க போதுன்னு நினச்சோம். பட் அது நடக்காமல் வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா படம் சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு. படம் வருத்து ப்ரோ. ஏன்னா இப்போ காலிலேருந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு தான் அந்த படத்தை பார்த்தோம், இவ்வளோ நெகட்டிவ் ஷேடு சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது, தேவையில்லாத ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க போல். படம் வந்து ஒரு முஸ்லீம் அவங்க வீட்டில் வாழ்க்கை படம் தான். இப்போ நம்ம வீட்டில் எப்படி இருக்கோன்னா அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க அவ்வளோதான். நல்லா இருந்தது படம், ரொம்பவே அந்த சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செல்வராகவன் தான் மாசாக கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. சீரியஸாக படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து ஏன்பா இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம்ல? கண்டிப்பாக நான் பயம் வந்துச்சு எங்களுக்குலாம் வரும்போதே, ஒரு கொலை பயம் வந்துச்சு. ஆஹா, கேரளா ஸ்டோரியை திருப்பி காட்ட போகிறாங்களா, ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த போகிறாங்களான்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒரு ரிலீஜியஸ் ஹேட்ரட் மூவிலாம் கிடையாது. நாங்கள் தான் அந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஃபரானா படத்தை எல்லாருமே பார்க்கலாம், நல்ல படம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயும் முஸ்லீம் கம்யூனிட்டி தான் காட்டுறாங்க, ஆனால் தப்பாக ஒன்றும் சித்தரிக்கல, தப்பாக ஒன்றும் காட்டல. ஒரு முஸ்லீம் ஃபேமிலியிலேருந்து போகிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை மாரல் சப்போர்ட் தர ஹஸ்பண்ட்ஸாகவும் வந்து ஜிதன் ரமேஷை காட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி படம் தான், நல்லாவே இருக்கு. எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கலாம். இதோட மெயின் கேரக்டர் யாருனா செல்வராகவன் சார். அவரை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உங்களுக்கே வந்து ஒரு கொலை பயம் வரும். சைக்கோ கேரக்டர் அவர் வந்து லாஸ்ட் 10 minutes தான் அவரோட மூஞ்சே காட்டுவாங்க, அது வரைக்கும் மூஞ்சி காட்ட மாட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே ஒரு பயத்திலே காட்டுவார். வாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. படம் ரியலி குட். நோ நியூ சீன்ஸ், நோ 18+ சீன்ஸ், நத்திங்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம், அம்மா அப்பா குடும்பம் குட்டின்னு எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம், இந்த சமுதாயத்துக்கு இப்போதைய சூழ்நிலைக்கு ரொம்பவே ஏற்றப்படும். பெண்களுக்கு தேவையான படம் பிரதர். டைரக்டரை பாராட்டலாம், சொல்லி வச்ச மாதிரி செஞ்சிட்டாரு. என்னன்னா அவர் சொன்னார், இந்த படம் வரதுக்கு முன்னாடி சொன்னார், நான் ட்ரிப்ளிகேன்ல இருந்தவன், எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும், நான் வந்து முஸ்லீம் நண்பர்கள் கூட தான் பழகிருக்கிறேன், அவங்களாம் நான் எப்படி தப்பாக காட்டுவேன்னு சொன்னார். இந்த மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு 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 மாதிரியான படம் அது. ஆனால் வந்து அதை வந்து எந்த விதத்துலையும் தப்பாக போகாமல் கரெக்டாக பண்ணியிருக்காரு, டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸோ கேரளா ஸ்டோரி இங்கே படமே கிடையாதுங்க, ஏன் அது பேசுகிறீங்க? இல்லை இல்லை, காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரிலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ரடை உருவாக்கணும், ஒரு ரிலீஜியஸ் ஃபைட்ஸ் உருவாக்கணும். இல்லை இல்லை, இந்த படம் அந்த மாதிரி கிடையாது. அந்த படம் யாருக்கு பிடிக்கும்? ஒன்லி RSS போன்ற இந்து அமைப்புகள் சார்ந்தவர்கள் தான் பிடிக்கும். தமிழ் இந்துக்களுக்கு பிடிக்காது அந்த படம், நார்மல் பப்ளிக்கு பிடிக்காது, அவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். யார் வந்து தீவிரவாதத்தை தூண்டி விடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். கேட்டால் வந்து இந்த கேரளா ஃபைல்ஸும் கேரளா ஸ்டோரியை பிடிக்காதவங்க வந்து தீவிரவாதிகள் சொல்கிறாங்க நிறைய பேர். நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு படம் எடுக்க தெரிஞ்சவன் அந்த படத்திலேயே முஸ்லீம் வந்து நல்லவங்களா காட்டுற பேர் கேரக்டர் வந்துச்சா கிடையாது, ஏன் வரல? ஏன்னா அவனுக்கு கேரக்டரா தானே, அந்த புத்தியா தானே தீவிரவாதத்தை தூண்டி விடணும், முஸ்லீம்களை வெறுக்கி வைக்கணும், அதான வேலையா உங்களுக்கு. இந்த படம் அப்படி இல்லை, நல்ல படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஓரளவு படம் வர்த்தானே? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஃபஸ்ட்டு யோசிச்சு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு 15 minutes 20 minutes உங்களுக்கு லேக்காக தான் இருக்குது. பட் மூவி இஸ் ரியலி குட். நீங்கள் காசு கொடுத்து பார்க்க வேண்டிய படம் இது, ஃபேமிலியோட பார்க்கலாம்.